ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மருவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. வணக்கம். சக்தியினுடைய ஆன்மீக அன்பர்களையும் பக்தர்களையும் தொண்டர்களையும் அன்பார்ந்த நெஞ்சங்களையும் சந்திப்பதில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நம்முடைய பங்காரு அம்மா கிஸ் சேனல் நேரலை நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அம்மா டிவோட்டிஸோட பல அனுபவங்கள் சார், பல இன்ட்ரெஸ்டிங்கான அனுபவங்களை அவங்களோட நம்ம பகிர்ந்துக்கிறோம். அம்மா அவங்களுக்கு கொடுத்த அனுபவங்களை இன்று வரைக்கும் நாம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் பார்த்து மகிழ்கின்றோம். இன்னைக்கு நம்மோட இணைய வராங்க நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச சக்தி பாரதி. இவங்க பிரச்சார குழுவுல ரொம்ப வருஷமா தொண்டு செய்யறாங்க, அட்வொகேட்டாகவும் இவங்க இருக்காங்க. இப்பொழுது நாம இவங்களை பார்க்கலாமா? வணக்கம் சக்தி. ஓம் சக்தி. ஓம் சக்தி பராசக்தி, குருவடி சரணம், திருவடி சரணம். சின்ன சின்ன குழந்தைகள்லாம் செவ்வாடை போட்டு இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதை பார்க்கின்ற பொழுது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கம் எவ்வளவு தூரம் பரவி வேர்விட்டிருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது. அருள் திரு அம்மா அவர்கள் சிறு குழந்தைகளையும் இந்த நிகழ்ச்சியில் ஈடுபட வைத்திருப்பதை பார்க்கின்ற பொழுது ரொம்பவே மனதிற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நன்றி சக்தி. முதல் கேள்வி, நீங்க அம்மாவின் ஆன்மீகத்துல எந்த வயதுக்கு இருந்தீங்க? பல தொண்டு இருக்கும் பொழுது எதற்காக குறிப்பிட்டு இந்த பிரச்சார தொண்டை தேர்ந்தெடுத்தீங்க? அதனுடைய அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்துக்கோங்க, அதே போல அதனுடைய காரணங்களையும் பகிர்ந்துக்கோங்க சக்தி. ஓ, நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் சக்தி. இந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்திற்கு நான் வந்தது 81-82 அந்த வருடம்தான். அப்போது நாங்கள் விழுப்புரத்தில் இருந்தோம். நான் +2 படிச்சுட்டு இருந்தேன். எங்கள் அப்பா அங்கே விழுப்புரத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. எங்களுக்கு அப்போ மேல்மருவத்தூர் பற்றிலாம் எதுவுமே தெரியாது. ஒரு நாள் வந்து அப்பா ஆஃபீஸ்க்கு, ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒருத்தர் லேட்டாக வந்தார். அப்போது எங்கள் அப்பா அவர்கிட்ட, என்ன சார் இவ்வளோ லேட்டாக வரீங்க ஆஃபீஸ்க்கு அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னது, சார் இன்னைக்கு வந்து நான் மருவத்தூர் போயிட்டேன், எனக்கு வந்து அருள்வாக்கு கிடைச்சது, அதனால டைம் ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே, என்னது அது மருவத்தூர் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. 1981 அப்போ இங்கதான் இது திண்டிவனத்துக்கும் மதுராந்தகத்துக்கும் நடுவுல இருக்கு. அங்க வந்து ஒரு ஆசிரியர் வந்து அருள்வாக்கு சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து எங்க அப்பா என்னோட டாட்டரை கூட அழைச்சிட்டு போகணும், அவளுக்காக நானும் என்னுடைய மனைவியும் போய் கேட்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, அப்பெல்லாம் ரொம்ப ஈஸியா வந்து அருள்வாக்கு கிடைக்கும், அப்ப வந்து ரொம்ப பிரபலம் ஆகல. அந்த சுத்து வட்டாரத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து மேல்மருவத்தூர் தெரியும், அம்மா தெரியும், ஆனா மற்ற இடங்கள்ல இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு தூரம் தெரியாது. அப்போ அவர் வந்து அழைச்சிட்டு போனாரு. அப்பவே வந்து அருள்வாக்கு புக் பண்ணி எங்க அப்பாவும் அம்மாவும் போய் இந்த மாதிரி மகளுக்கு வந்து இந்த மாதிரி அல்சர் இருக்கு அப்படின்னு சொன்னோடனே, அம்மா வந்து பெரும் கருணையோட, மகளை சன்னதிக்கு அழைத்து வா, நோய் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னை அங்க அழைச்சிட்டு வரணும், வந்தா நான் நோயை தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு. அதுதான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன. அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்க, என்ன வந்து அடுத்த ஒரு 2 நாள்லயே அழைச்சிட்டு போனாங்க. அழைச்சிட்டு போனோடனே அப்போ வந்து அம்மா எனக்கு அருள்வாக்குல மருந்து சொன்னாங்க, பாசிப்பருப்பு, பச்சரிசி, கோதுமை நெய் போட்டு ஒரு கஞ்சி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆட்டுப்பால், மன்னிக்கவும், பாசிப்பருப்பு இல்ல, பச்சரிசி கோதுமை நெய் போட்டு காலையில ஒரு கஞ்சி, அதுக்கப்புறம் ஆட்டுப்பால் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த ஆட்டுப்பாலுக்கு நம்ம எங்க போறது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கும்போது, இந்த வீட்டுல வேலை செய்யற ஒருத்தர் வந்து சொன்னாரு, இந்த மாதிரி ஆட்டுப்பாலா ஒண்ணும் பிரச்சனையே இல்லம்மா, எங்க வீட்டுல இருக்கிற ஆடிப்பதான் குட்டி போட்டிருக்கு, நான் கொண்டு தரேன்னு ஒரு 48 நாட்கள் அவர் வந்து அந்த பாலை கொண்டு வந்து கொடுத்தாரு. எனக்கு வந்து படிப்படியா அந்த நோயை வந்து அம்மா குணப்படுத்தி கொடுத்தாங்க. ஆனா அந்த அந்த காலகட்டத்துல நான் தொண்டுன்னு செய்ய வரல,
அப்போ படிச்சுட்டு இருந்தது, காலேஜ் போன போதெல்லாம் கோயிலுக்கு வருவேன், எல்லாம் பண்ணுவேன், தொண்டுன்னு செய்ய முடியல. எனக்கு திருமணம் ஆகி குழந்தையெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் அப்ப கூட நான் என்ன பண்ணுவேன்னா, நம்ம பழைய இருமுடி ஹால், இருமுடி பிரிக்கிற இடத்துல அங்க அந்த இருமுடியில வந்து நம்மளுக்கு எடுக்கிற அந்த மஞ்சள் குங்குமம் அந்த சந்தனம் எல்லா கல்கண்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து அங்க கொட்டி எல்லா தொண்டர்களும் உட்கார்ந்து தனித்தனியா எல்லாத்தையும் பிரிச்சு எடுப்போம். அததான் நான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு தடவை அருள்வாக்கு கிடைச்சது. அப்போ கனவுல வந்து அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா என்னென்ன நடக்க போகுதோ அதை வந்து முன்னாடியே காமிப்பாங்க. இப்ப வந்து உடம்புக்கு வரப்போகுது ஒரு எச்சரிக்கை. அப்போ வந்து என்ன இந்த அந்த கனவுல வந்த மாதிரியே நடக்கும். நான் கனவுல யாரு பாக்குறேனோ அவங்களே வந்து நேரா வர மாதிரி இந்த மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு அடுத்த அருள்வாக்குல அம்மாட்ட போய் நான் கேட்டேன், அம்மா எனக்கு ஏம்மா இந்த மாதிரி வந்து கனவுகள்லாம் குழப்பமான கனவுகளா வருதேம்மான்னு ஒன்னு அம்மா அருள்வாக்குல சொன்னாங்க. உன்னை போன்ற பெண்களிடம் நீ எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் உனக்கு இத்தகைய கனவுகளை தருகிறேன் மகளே. அப்போ நீ எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறத அம்மா சொன்னாங்க. சரி, இதை எடுத்து சொல்லணும்னா எப்படி சொல்றது? அப்ப நான் என்ன பண்ணுவேன், இந்த இருமுடி பிரிக்கிற ஹால்ல உட்காந்துட்டு இருமுடி பிரிக்கும் போது சும்மாவே உட்காந்து பண்ணிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்போ அம்மாவை பத்தி பேசலாமே அப்படின்னு அம்மா கனவுல வந்து என்ன சொன்னாங்க, எப்படி வந்து அவங்க சொன்ன மாதிரியே நடந்தது, அது ஒரு ஒரு எச்சரிக்கை உணர்வு ஒரு ஒரு இடத்துலயும் கொடுத்து அந்த துன்பத்திலிருந்து அம்மா எப்படி மீட்டெடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்படித்தான் அந்த அது வந்து நான் பிரச்சாரம் பண்ணணும்னு பண்ணல, அம்மா சொன்னாங்க உன்னை போன்ற பெண்களிடம் நீ எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை எடுத்து சொல்லிட்டு இருந்தேன். அதற்கு பிறகு என்னுடைய இரண்டாவது மகன் பிறந்த பிறகு எனக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் உடம்பு முடியாம போச்சு, உடல்நல குறைபாடு இருந்தது. அப்போ சரி அம்மாட்ட போய் பாத பூஜை பண்ணா அம்மா மருந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவினுடைய பாத பூஜை பழத்தை அப்படியே கையில இறுக பிடிச்சு, ஏன்னா எனக்கு அதுதான் தெம்பையும் மனசுல தைரியத்தையும் கொடுத்தது. அதை வச்சுட்டே போய் அம்மாட்ட, அம்மா எனக்கு உடம்பு முடியலம்மா அப்படின்னு சொன்னேன். அம்மா வந்து நான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா அம்மா வந்து மருந்து கொடுப்பாங்க, கண்டிப்பா அம்மா மருந்து சொன்னாங்கன்னா அந்த மருந்து சாப்பிட்டா நம்மளுக்கு உடம்பு சரியா போயிடும். ஆனா அம்மா மருந்து சொல்லல, மருந்துக்கு பதிலாக நீ பக்தி பிரச்சாரம் செய் நல்லா வருவ மகளேன்னு ஆசீர்வாதம் பண்ணாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் ரொம்ப வந்து ஒரு ஏமாற்றம் ஆகிவிட்டது, என்ன உடம்பு முடியல, நம்ம போய் அம்மாட்ட மருந்து கொடுப்பாங்கன்னு பாத பூஜை பண்றோம், ஆனா அம்மா மருந்து சொல்லாம பக்தி பிரச்சாரம் செய்யின்னு சொல்றாங்க. சரி அம்மா கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு அப்பதான் வந்து சரி நம்ம என்ன பண்ணலாம், சரி ஆட்டோ பிரச்சாரம் அங்கங்க ஒரு 10 பேரை உட்கார வச்சு பேசுறது அப்படின்னு இருக்கும்போது 2007 சென்னை மாவட்டத்துல வந்து பிரச்சார பயிற்சி முகாம் நடைபெற்றது. புலவர் சுந்தரேசன் ஐயா, மறைந்த புலவர் சுந்தரேசன் அவர்கள், சித்தர்பீட புலவர் ஐயா, மறைந்த புலவர் பெரியாண்டவன், அதுக்கப்புறம் எல்லாருமே அங்க வந்து வந்திருந்தாங்க. நம்முடைய மறைந்த கேவிஎம் சக்தி, சக்தி ஒளி ஆசிரியர், அவங்கெல்லாம் வந்து சோமசுந்தரம் ஐயா எல்லாரும் வந்து பயிற்சி முகாம் 2 நாள் நவம்பர் 22 23 ஆகிய 2 நாட்கள் இந்த சென்னையில நடந்தது. அப்போ சாலிகிராம் சக்தி பீடத்துல இருக்கக்கூடிய தலைவர் ரெட்டியார் அவர்கள் ஐயா அவர்கள் என்ன பண்ணாங்க, உன் பேரை கொடுத்துருக்கேம்மா நீ போய் அதுல கலந்துக்கோன்னாங்க. அப்படித்தான் நான் வந்து பிரச்சாரத்துக்கு வந்தேன். அதாவது பிரச்சாரத்துக்கு வரணும்னு நினைச்சு வரல, அம்மா வந்து இது ஒரு அதாவது யாருக்கு எதை கொடுத்தா சரியானபடி பண்ணுவாங்கங்கிறது அம்மாவுக்கு தெரியும். இப்போ நான் இருக்கக்கூடிய என்னுடைய தொழில் வந்து வழக்குரைஞர் தொழில், வழக்கறிஞர்னா கோர்ட்ல பேசணும், சோ அதோடு தொடர்புடையதாக இருக்க வேணும் அப்படிங்கிற மாதிரி அம்மா நினைச்சிருக்கலாம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இதை செய்ததுக்கு பிறகு அம்மா வந்து கொடுத்த தொண்டை பிரச்சார பணியை செய்ததற்கு பிறகுதான் எனக்கு அதுல வந்து ஒரு தெம்பும் தைரியமும் வந்து பழையபடி நான் வந்து அந்த இதுக்கு என்னுடைய வழக்குரைஞர் தொழிலுக்கு போய் சிறப்பாக செய்ய முடிந்தது. அதற்கு வந்து காரணமே ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்கள் தான். அம்மா வந்து இந்த தொண்டை செய், ஏன்னா யாருக்கு எதை கொடுத்தா செய்ய முடியுங்கிறது அம்மாவுக்கு தெரியும், அப்படி அம்மா எனக்கு கொடுத்ததுதான் இந்த பிரச்சார பணி. ரொம்ப அற்புதமா விளக்குனீங்க சக்தி, அதற்கு நன்றி. அடுத்த கேள்வி, பக்தி செலுத்திதான் நாம் இறைவனையும்
கடவுளை அடைய வேண்டும் என்கின்ற நீதியை நம் பெரியோர்கள் வகுத்து தந்தார்கள். பக்தி ஆமா செலுத்தி நம் இறைவனை வணங்க வேண்டும், இறைவனை சென்று அடைய வேண்டும் அப்படின்னு கூறினார். ஆமா நம்முடைய ஆலயத்துல, அதாவது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்துல நம்முடைய அம்மாவுடைய ஆலயத்துல தொண்டு மட்டும்தான் அம்மாவுடைய மனசுல நமக்கு இடத்தை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய அர்த்தம், இதனுடைய உங்களுடைய அனுபவங்கள், உங்களுடைய காரணங்கள், அனுபவங்கள், நினைவுகள் ஏதாவது என்னோட பகிர்ந்து கொடுக்கணுமா சக்தி? கண்டிப்பா கண்டிப்பா பண்ண முடியும். இப்போ அம்மாவினுடைய அருள்வாக்கு ஒன்னு இங்க கண்டிப்பா சொல்லியே ஆகணும். அம்மா சொல்லியிருக்காங்க, இந்த மண்ணை பொறுத்தவரை மேல்மருவத்தூர் திருத்தலம், அதாவது இந்த மண்ணை பொறுத்தவரை தொண்டுதான் பக்தி மகனே. இப்ப பக்தி செலுத்தணும் அப்படின்னு சொன்னா நியம நிஷ்டைகள், அதுக்கப்புறம் வந்து உட்கார்ந்து காலை மடக்கி நல்லா நேரா நிமிந்து உட்கார்ந்து மனதை ஒருமுகப்படுத்தி அதை வந்து மந்திரங்களை தெளிவாக உச்சரித்து தூங்கி விழாம கரெக்டா வந்து மந்திரத்தை படிக்கணும் இல்லையா. அது வழிபாடு செய்யறது, மனம் ஒருநிலைப்பட வேண்டும், விரதம் இருக்கணும், நிறைய வந்து அந்த நியம நிஷ்டைகள் நிறைய இருக்கும் அதுல. ஆனா இந்த தொண்டுங்கிறது வந்து மிக, அதாவது நம்ம இந்த மாதிரி எல்லாம் பண்ணணுங்கிறதே இல்லை, உடல் உழைப்பால செய்யக்கூடிய எதுவுமே தொண்டுதான். இப்போ பக்தர்கள் வரிசை கிரமமாக கருவறைக்கு போயிட்டு இருக்காங்க கோடைக்காலம். அப்போ நாம அங்க நின்னுட்டு அவங்களுக்கு வந்து மந்திரங்களை சொல்லணும், அது அது வந்து அந்த நேரத்துல அவர்களுக்கு பக்கெட்ல தண்ணி வச்சுட்டு அந்த தவித்த வாய்க்கு தண்ணீர் கொடுப்பது ஒரு தொண்டு. அங்க இருக்கக்கூடிய குப்பைகள், கூட்டம் அதிகமா சேர்ந்ததுன்னா யாரோ ஒருத்தர் ஒரு சின்ன குழந்தைங்க சாக்லேட்டை சாப்பிடும், அந்த இடத்துல அந்த இதை குப்பையை போட்டுருவாங்க. சோ அந்த குப்பையை எடுத்து அருகில் இருக்கக்கூடிய குப்பை தொட்டியில் போட்டால் அதுவும் ஒரு தொண்டு. ஆன்ம தொண்டு, அதாவது அம்மாவை பற்றி மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வதும் ஒரு தொண்டு. இப்ப காலை மடக்கி உட்கார்ந்து மந்திரம் படிக்கணும் அப்படின்னா எல்லாராலையும் முடியாது. கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுக்கு ரொம்ப படிக்காம இருந்திருக்கலாம், இந்த அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாமல் இருக்கலாம். இப்ப 4 பேர் இப்போ மன்றங்களிலோ சக்தி பீடங்களிலோ அவங்க சொல்றத கேட்டு திரும்ப வந்து அப்படியே காதல வாங்கி சொல்றதுங்கிறது அது வேற விஷயம். ஆனா எழுத்துக்கூட்டி அவர்களால் படிக்க முடியாமல் போகலாம், ஆனா அங்க மன்றத்தில் இருக்கக்கூடிய அத்துணை வேலைகளையும் அவர்களால் செய்ய முடியும், அதுதான் தொண்டு. அப்போ அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து உன்னை மந்திரம் படி அப்படிங்கிற சொல்ல, மந்திரம் படிக்கிறது பக்தியில் அதுவும் ஒரு முறைதான், ஆனா இந்த தொண்டு அப்படிங்கிறது வந்து ரொம்ப எளிமையான ஒன்று. அம்மா சொல்லி இருக்கிறது தொண்டை பத்தி, நீ எதுக்காக வந்து தவம் இருக்கின்றாயோ, இப்ப நம்ம படிக்கிறோம் மந்திரம் படிக்கிறோம் அப்படின்னா எதுக்காக மந்திர வழிபாடு செய்கின்றோம், இறைவனிடம் இது வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக. மந்திரம் என்றாலே கேட்டதை கேட்டவாறே கொடுப்பது என்று ஒரு பொருள் உண்டு. அப்போ மந்திரம் படிக்கிறத நாம கேட்கறத தெய்வம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அம்மா என்ன சொல்றாங்க, நீ எதுக்காக மந்திரம் படிக்கிறாயோ, இப்போ யாரை நோக்கி அது வந்து அந்த மந்திரம் யாருக்கு போகணும்னு நீ நினைக்கிறாயோ, யார்கிட்ட போகணும், தெய்வத்துக்கிட்ட போகணும், அப்பதான் அது நம்மளுக்கு செய்யும். அந்த தெய்வமே உன் அருகில் வந்து நின்று கொண்டு உனக்கான பணியை ஏவுகிறது, அதுதான் தொண்டுங்கிறாங்க அம்மா. இப்ப நம்ம பாத பூஜைக்கு போகும்போது அம்மா எத்தனை தடவை சொல்லியிருக்காங்க, நீ என்ன பண்ணு, ஒரு 2 நாள் வந்து அந்த விளக்கு போடுற இடத்துல தொண்டு பண்ணும்பாங்க. அப்ப என்ன அர்த்தம், அந்த இடத்துல விளக்கு போடுறதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அம்மா நிறைய பேருக்கு சொல்லியிருக்காங்க, 3 எலுமிச்சைக்கனி முக்கூட்டு எண்ணெய் விட்டு விளக்கு போடுகின்ற போது பழவிளக்கு ஏற்றுகின்றேன், பழவினைகள் தீர வேண்டும், நம்முடைய பூர்வ ஜென்ம கர்மா எல்லாம் தொலைந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக விளக்கு போடுற இடத்துல ஒரு 2 நாள் தொண்டு பண்ணுன்னா அப்ப அந்த வினையெல்லாம் அம்மா கழிக்கிறதுக்காக ஒரு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த தொண்டு செய்கின்ற பொழுது நம்முடைய மனதில் உள்ள அழுக்கெல்லாம் நீங்கிடுது. நமக்கு நம்ம எதுக்காக இறைவனை நோக்கி வேண்டமோ அது இந்த தொண்டு மூலமாகவே அம்மா நமக்கு செய்து கொடுக்குறாங்க. இதுல வந்து ஒரு 2 அனுபவத்தை நான் உங்களோட சொல்லியே ஆகணும். பிறருக்கு நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்துல புளியங்குடின்னு ஒரு ஊரு, அந்த ஊர்ல மன்றத்துல ஒரு அம்மா, வயசான அம்மா,
அவங்களுக்கு வந்து எழுத படிக்கலாம் தெரியாது. ஆனா மண்டபத்துல இருக்கக்கூடிய அத்தனை வேலைகளையும் பெருக்கி தொடச்சு அந்த பூ எல்லாம் எடுத்து போட்டு அந்த பூஜை பாத்திரங்கள் அத்தனையும் நல்லா பளிச்சுன்னு விளக்கி பொட்டு வைத்து பூவை கட்டி வேப்பில பறிச்சு வச்சு எல்லாமே அவ்வளவு அழகா அந்த அம்மா பண்ணுவாங்களாம். அந்த அம்மாவினுடைய பையன் வந்து ஒரு பேருந்துல அவர் வந்து கண்டக்டரா இருக்காரு, நடத்துனரா இருக்காரு. சோ அவர் போயிட்டு போயிட்டு வரணும், டிக்கெட் கொடுக்கணும், எல்லாம் பண்ணணும். அவர் வந்து அம்மாவை நம்பாதவர். ஆனா இந்த அம்மா வந்து எப்பவுமே வேண்டிக்கும், அம்மா என் பிள்ளைக்கு வந்து எப்படியாவது உன் மேல நம்பிக்கை வரணுமா, நீ தான் அதுக்கு அருள் புரியணும்னு இந்த அம்மா வேண்டிக்குவாங்களாம், இந்த அந்த நடத்துனருடைய அம்மா. அப்போ என்ன ஆகுது, அவருக்கு திடீர்னு கால்ல வந்து அப்படியே ஒரே கொப்பளமா வந்துருது, நடக்கவே முடியல. சோ ஒரு நடத்துனர்னா பேருந்துலாம் நடந்துகிட்டே இருக்கணும், அவரால் நடக்க முடியல. அப்போ இந்த அம்மா வந்து அழறாங்க, என்னால வந்து காசு கொடுத்து வைத்தியமும் பார்க்க முடியல, நான் என்னம்மா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அம்மாட்ட வேண்டும்போது, அம்மா கனவுல வந்து இவங்க செய்யற தொண்டுக்காக இவங்க கோயிலுக்கு வரல, பாத பூஜை பண்ணல, எதுவும் இல்லை. ஆனா அம்மா வந்து அவங்களுடைய கனவுல, அந்த அம்மா கனவுல வந்து உன் பையனை அமாவாசைக்கு வர சொல்லு, வந்து வேள்வியில கலந்துக்க சொல்லு, என்னை வந்து பார்க்க சொல்லு, நான் மருந்து கொடுத்து சரி பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அந்த அம்மாவுக்கு வந்து உட்கார்ந்து மந்திரம் படிக்கல, அவங்க செய்த தொண்டுக்காக அம்மா மனம் இறங்கினார்கள். அப்போ அந்த பக்தியை விட தொண்டுதான், அம்மாவே சொல்றாங்க தொண்டுக்குத்தான் அம்மா மனம் இறங்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ என்னுடைய வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி பார்த்தா, எனக்கு வந்து என்னுடைய பையன் பிறந்து, அதாவது 2001 அவன் பிறந்தான், 2000 பிறந்தான், 2001. அப்போ வந்து கொஞ்சம் எனக்கு இந்த பிரெயின் ஃபீவர்னு சொல்லுவாங்க, மூளைக்காய்ச்சல் வந்து நான் ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாள் இருந்தேன். அப்போ திரும்ப வந்துட்டு அம்மா தான் என்னை காப்பாத்தி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அம்மா மருந்தெல்லாம் கொடுத்தாங்க. அம்மா கொடுத்த மருந்துல தான் இன்றளவும் என்னுடைய மூச்சு இருக்கிறதுங்கிறதுல நான் வந்து அதை எங்க வேணாலும் சொல்ல முடியும் என்னால. அப்போ அம்மாட்ட பாத பூஜைக்கு போன போது அம்மா என்ன சொன்னாங்க, டிசம்பர் 1 பீச்ல மாலை போடுறாங்க, நீ அங்க போய் உன்னால முடிஞ்ச தொண்டை செய் அப்படின்னாங்க. அப்போ அம்மா கொடுத்த மருந்து நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், அந்த மருந்து சாப்பிட்டா ஒரு 3 மணி நேரம் நான் தூங்கியே ஆகணும், நல்லா நான் எங்க இருக்கேன்னே தெரியாது அப்படி தூங்குவேன். அப்படி இருக்கும்போது ஆனா மருந்து சாப்பிடாம போனேன்னா தலைவலிக்கும், அதனால மருந்து சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு மறுபடியும் குளிச்சுட்டு நான் வந்து அவசர அவசரமா பீச்சுக்கு கிளம்பி போனா அங்க வந்து எல்லாம் ரெடியா வச்சிருக்காங்க அம்மா வர்றதுக்கு. அம்மா அங்க வந்து பீச்ல வந்து ஆரம்பிச்சு வைக்க போறாங்க. அப்போ என்னடா நம்ம ரொம்ப லேட்டா வந்துட்டோமா, நம்ம உடம்பு இந்த நிலைமையில இருக்கே, அம்மாவுக்கு தெரியும், ஆனா அம்மா சொன்னதுக்காக நம்ம வந்துட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு அங்க இருக்கிற அந்த மேடை கிட்ட இருக்கிற சக்தி கிட்ட போய் கேட்டேன், சக்தி அம்மா எனக்கு பாத பூஜையில சொல்லியிருக்காங்க, எனக்கு ஏதாவது ஒரு சின்ன தொண்டாவது கொடுங்க சக்தி, என்னால முடிஞ்சதை செய்யறேன்னு. அம்மா வந்து அந்த படி ஏறி போய் மேடையில உட்கார்ற இடத்துக்கு அந்த படியின் இரண்டு புறமும் வந்து பூ அலங்காரம் பண்ணணும்னு சொல்லி சாமந்தி பூ கொடுத்தாங்க. ஒரு 4-5 படி தான், அவ்வளவுதான், ரொம்ப ஒன்றும் நிறைய படி எல்லாம் இல்லை. அதுல வந்து ஒரு மொத்தமே ஒரு 10 நிமிஷம் தான், சரி ஏதோ அம்மா சொன்னதுக்கு நம்ம இதையாவது ஆத்மார்த்தமா செய்வோம்னு மனசுல வேண்டிட்டு அந்த பூவெல்லாம் வச்சு அழகு பண்ணி அதை முடிச்சிட்டு வந்தாச்சு. இது நடந்து ஒரு மாதம் கழித்து அம்மாட்ட நான் பாத பூஜைக்கு போகின்ற பொழுது அம்மா சொல்றாங்க, டிசம்பர் 1 நீ சிறப்பாக தொண்டு செய்தாய், நான் பெருசா ஒண்ணுமே செய்யல, என்னால முடியல, ஆனா அம்மா சொன்னதுக்காக என்னால் முடிந்ததை அந்த உட்கார்ந்துட்டே அந்த சாமந்தி பூ அந்த படியில வச்சத ஒரு மாதம் கழித்து கோடிக்கணக்கான பேர் வராங்க. அது பரம்பொருள், யாரு எவரு அவங்களுடைய ஊழ்வினை என்ன முற்பேவியன எல்லாமே தெரியும். அப்போ நீ வந்து செஞ்ச தொண்டு நல்லா அருமையா தொண்டு செஞ்ச அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அப்போ அம்மாவுக்கு பிடித்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா தொண்டுதான், தொண்டுக்குத்தான் அம்மா மனம் இறங்கும். அம்மா சொல்றாங்க, கருவறை பணியில் வந்து நீ என்னோட இருக்க, எப்போ நம்ம கருவறை பணிக்கு போறோம் அப்படின்னு சொன்னா நாம அங்க பக்கத்துல நின்றுட்டு இருக்கோம், ஆனா கழிவறை பணி செய்கின்ற பொழுது நான் உன்னுடன் இருக்கின்றேன் அப்படிங்கிறாங்க. இந்த தொண்டை எப்படி செய்யணுங்கிறதையும் அம்மா சொல்றாங்க, தன்னலம் கருதாமல், தனி உரிமை கோராமல், நான் தொண்டு செய்யறேன் எனக்கு தான் ப்ரையாரிட்டி, அது கேட்க கூடாது, தன்னலம் கருதாமல், தனி உரிமை கோராமல், தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் தொண்டு செய்ய வேண்டும், எனக்கு ஏன் இந்த பணி, அவங்களுக்கு ஏன் அந்த பணி, அதெல்லாம் கேட்க கூடாது, அவரவருக்கு அம்மா எந்த பணி கொடுத்திருக்காங்களோ அந்த பணியை நாம் சிறப்பாக பண்ணணும். இந்த தொண்டு வந்து இதுல சின்ன தொண்டு பெரிய தொண்டுன்னு எதுவுமே இல்லைன்னு அம்மா சொல்றாங்க.
ஒரு பெரிய மலையை வந்து ஒரு சின்ன உளி வந்து உளிய வச்சே வந்து உடச்சு உடச்சு எடுத்துடலாம். அதே மாதிரி எப்பேற்பட்ட வினையாக இருந்தாலும் அந்த தொண்டுங்கிற உளிய வச்சு அதை உடைத்து விடலாம் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்றாங்க. இப்போ அம்மா வந்து தொண்டுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். இந்த பிறவியில் அதாவது தொண்டு மார்க்கம் தான் எளிமையான வழி, மனித குலத்திற்கு எளிமையான வழி வந்து தொண்டு மார்க்கம். அந்த தொண்டருக்கு, தொண்டு செய்கின்ற தொண்டருக்கு தொண்டு செய்தால் அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தொண்டு அப்படிங்கிறதுல வந்து நம்ம ஈடுபடுத்தி கொண்டோமேனால் நம்ம தொண்டு செய்ய செய்ய வேர்வை பெருகும், அதோடு மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் நீங்கி மனதில் அமைதியும் நிம்மதியும் பிறக்கும். அதனால தொண்டுதான் பக்தியை விட சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். மிகவும் நன்றாக விளக்கினீங்க சக்தி. அடுத்த கேள்விக்கு போகலாம். அம்மா அம்மா சொல்லுங்க. அருளி செய்த ஆதிபராசக்தியுடைய மந்திரங்கள், அந்த மந்திரங்களை படித்து உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது, நீங்கள் துன்ப காலத்துல நீங்க இருக்கின்ற பொழுது அந்த மந்திரங்களின் மூலியமாக உங்களுக்கு ஏதாவது நன்மைகள் கிடைத்ததா, அதை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க சக்தி. கண்டிப்பா கண்டிப்பா, நல்ல கேள்வி. நமக்கு வந்து அம்மா வந்து தமிழ் மந்திரங்களை கொடுத்திருக்கிறார்கள். இது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நிறைய மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கம் வருவதற்கு முன்னால் பாத்தீங்கன்னா, நம்ம சாதாரணமா ஒரு கோயிலுக்கு போறோம்னா அவங்க வந்து வடமொழியில வந்து மந்திரங்கள் சொல்லுவாங்க. எத்தனை பேருக்கு சமஸ்கிருதம் தெரியும்? தெரியாது. சோ நம்மளுக்கு புரியாத ஒரு மொழியில சொல்லும் போது நம்ம அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருப்போமே தவிர அதனுடைய பொருள் உணர்ந்து உள்வாங்கி அந்த மந்திரத்தின் தன்மையை உணரக்கூடியது சக்தி நம்மளுக்கு இருக்காது. அப்போ அந்த முழு ஈடுபாடு நமக்கு வராது. ஆனா அம்மா வந்து அந்த 1008 மந்திரங்கள் எல்லாமே உருவேற்றி கொடுத்திருக்கிறார்கள். அந்த மந்திரத்தில் சக்தியை கொடுத்திருக்கிறார்கள். அந்த மந்திரங்களை நாம நம்முடைய தாய்மொழியான தமிழில் படிக்கின்ற பொழுது நமக்கு மனசுல நல்லா பதியும். பொருள் உணர்ந்து படிக்கின்ற பொழுது, அதோடு ஒன்றி படிக்கின்ற பொழுது அம்மாவினுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இப்போ இந்த மந்திரங்கள் படிக்கிறதுங்கும் போது ரெண்டு விஷயம், ரெண்டு அனுபவங்களை நான் சொல்றேன். நாகப்பட்டினத்துல ஒரு வயது முதிர்ந்த சக்தி, அவரால் வந்து நிறைய முதல்ல நிறைய தொண்டு பண்ணிட்டு இருந்தவர், அதுக்கப்புறம் அவரால் செய்ய முடியல. அப்புறம் ரொம்ப வந்து உடல்நல குறைபாடு ஏற்பட்டு எந்த மருந்து மாத்திரையும் கேட்கல. அப்ப என்ன பண்றாரு, உட்கார்ந்து அம்மா சொல்லியிருக்காங்க, உடல்நல குறைபாடு அப்படின்னு சொன்னா எத்தனை முறை உருவேற்ற முடியுமோ அத்தனை முறை சக்தி கவசம் படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க. அந்த சக்தி கவசத்தை தொடர்ந்து அவர் படித்து கொண்டே வருகிறார். எவ்வளவு முறை முடியுமோ படித்துட்டே வர்றாரு. அப்போ ஒரு நாள் அவர் படிக்கும் போது அம்மா வந்து அப்படியே எதுக்க வந்து குரு அம்மா நிக்கிறாங்க. அந்த காட்சி ஒரு நிமிஷம் அவருக்கு கிடைக்குது. அதற்கு பிறகு அவருடைய உடல் நிலையில் நல்ல மாற்றம் ஏற்பட்டு அவருக்கு அந்த உடல்நல குறைபாடு நீங்கி நல்லபடியா அவர் வாழ்ந்தார். அப்போ அந்த மந்திரங்கள் சொல்கின்ற பொழுது அம்மா வந்து அதற்கு மனம் இறங்குவார்கள். அதே மாதிரி குரு போற்றி அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அம்மா சொல்றாங்க, இந்த 108 அடிகளார் போற்றி, அப்ப குரு போற்றியில வந்து அது வந்து மிகப்பெரிய பொக்கிஷம். நீ கேட்டதை கேட்டவாறே கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன், நீ அதை படிக்கும் பொழுது அப்படின்னு சொல்லி அம்மா சொல்றாங்க. எனக்கு ஒரு முறை இந்த ஒரு இடது கை வந்து ரொம்ப உபாதை, கையை நீட்ட முடியல, மடக்க முடியல, மருந்து மாத்திரை வந்து எதுவுமே எனக்கு வந்து கேட்கல. அப்ப நான் என்ன பண்ணேன், அம்மாட்ட வேண்டிட்டு இன்னைக்கு 18 முறை 27 முறை உட்கார்ந்து நான் குரு போற்றி தொடர்ந்து படிக்கிறேன் அம்மா அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு நான் அதை படிக்க ஆரம்பிச்சேன். அதை படிக்க ஆரம்பிச்ச உடனே கை வந்து அப்படியே இப்படி இருந்த கை, அப்படியே நேரா இருந்த கையானது நல்லா நீட்டி சாதாரணமாக இதை வந்து மடக்கிற மாதிரி நீட்டுற மாதிரி அம்மா வந்து அதை செய்து கொடுத்தார்கள். நான் படித்தது அடிகளார், அதாவது குரு போற்றி, 108 குரு போற்றியை தொடர்ந்து அது அவரவர் அதாவது 9 முறை படிக்கலாம், 18 முறை, 27 முறை, இப்படி எத்தனை முறை வேண்டுமானாலும் நீங்கள் உங்களுக்கு எப்படி அந்த டைம் ஒத்து வருதோ அதற்கு தகுந்தாற்போல் நீங்க படிச்சுட்டு படிச்சீங்கன்னா நிச்சயமா அதுல வந்து நல்லதொரு முன்னேற்றம் உங்களுடைய உடல் நிலையில் கிடைக்கும். அது அதுல வந்து நான் அந்த ஒரு மிகப்பெரிய தாக்கத்திலிருந்து நான் வெளியில வந்தேன். ஏன்னா சின்ன குழந்தைங்களை வச்சுட்டு இந்த கை வராம நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன். அதுல இருந்து அம்மா என்னை
மீட்டு கொண்டு வந்தாங்கள் இந்த குரு 108 படித்ததுக்கு பிறகு. இப்படி ஒரு ஒரு மந்திரத்திலும் அம்மா சொல்றாங்க, வெளியில வந்து யாராவது மழை பெய்யலன்னு சொன்னா நான் செவ்வாடை தொண்டர்களை தான் சொல்லுவேன், இப்ப வந்து மழை வேண்டல் படிக்கணும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெட்டவெளி வழிபாடு அம்மா சொல்லியிருக்காங்க. வெட்டவெளி வழிபாடு அப்படின்னு சொன்னா அதுல வந்து இந்த இயற்கை இயற்கையாக விளையக்கூடிய பொருட்களை வந்து நைவேத்தியமாக வைத்து சின்ன பசங்களை வச்சு வெட்ட வெளியில அகல் விளக்கு ஏற்றி வைத்து 208 மழை வேண்டலை படிச்சீங்கன்னா நிச்சயமாக வந்து மழை தருவேன் அப்படின்னு இருக்காங்க. அது நிறைய நிறைய இடத்துல நடந்திருக்கு, நாம படிச்சிருக்கோம் பார்த்திருக்கோம். இப்படி மந்திரங்களின் மூலமாக எல்லாமே செய்ய முடியும் அப்படிங்கிறத வந்து அம்மா நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் முக்தி, அதாவது வந்து பிறவி வேண்டாங்கிற நிலை வேணும் அப்படின்னா கூட அம்மா சொல்றது வந்து 208 சொல்லி தப்பிச்சுக்க பாருன்னு ஒருத்தங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் போய் கேட்டார், அம்மா எனக்கு போரும்மா கஷ்டம், எனக்கு இனிமே பிறவியே வேண்டாமான்னா 208 சொல்லி தப்பிச்சுக்க பாருன்னு அம்மா சொன்னாங்க. அப்போ அந்த 208ல அவ்வளவு சக்தி இருக்கிறது, பிறவி கடலை நீந்துவதற்கு உண்டான சக்தியை கொடுக்கக்கூடியது இந்த 208 அப்படிங்கிறத அம்மாவே சொல்லி இருக்கும் போது அது எவ்வளவு பெரிய விஷயம்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். மிகவும் அற்புதமாக விளக்கணிய சக்தி, விளக்கணதுக்கு நன்றி. அடுத்தது ஏதாவது கேள்வி இருக்குதா? ஓம் சக்தி சக்தி. ஓம் சக்தி சொல்லுங்கம்மா. சித்தப்பீடத்திற்கு குழந்தைகள் ஏன் அழைத்து வர வேண்டும் சக்தி? சின்ன குழந்தைங்க வந்து, அதாவது இப்ப வந்து ஒரு பச்சை மண்ணு எடுத்து நம்ம வந்து எப்படி வேணாலும் அதை உருவகப்படுத்தலாம், சுட்ட மண்ணை பண்ண முடியாது. அதே மாதிரி அந்த பச்சை மண்ணு மாதிரி இருக்கிற அந்த குழந்தைங்களை வந்து நம்ம எது சொன்னாலும் அவர்களுக்கு புரியும், கேட்பாங்க. இது வந்து குரு அம்மா அன்னை ஆதி பராசக்தி அவதாரமா வந்து இந்த கலியுகத்துல ஆன்மீகத்துல நம்மளை எல்லாம் ஈடுபடுத்தி உலகத்தை அழிவு பாதையிலிருந்து காப்பாத்த வந்திருக்காங்க, நீங்க அவங்கள கும்பிடுங்க, குரு தான் நமக்கு வழிகாட்டி இப்படி சொன்னா அப்படியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு தாத்தா எப்பமா வருவாங்க, நம்ம பார்க்கலாமா, பாத பூஜை பண்ணலாமா அப்படின்னு எத்தனையோ குழந்தைகள் கேட்கறத நான் பார்த்திருக்கேன். அம்மாவுக்கு வந்து குழந்தைகள் வந்து அந்த நேரத்துல அவர்களுக்கு வந்து அந்த கடிவாளம் போட்ட மாதிரி அவங்க வந்தாங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா எல்லா பிரச்சனையுமே, அதாவது அவர்கள் அந்த டிஸ்ட்ராக்ஷன் வழி மாறி போறதுக்கு வாய்ப்பே கிடையாது என்றால் தொண்டு பக்தி அப்படியே அவங்க இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா வேற. இப்ப வந்து நிறைய பேர் இந்த செல்போன் யூஸ் பண்றது, சினிமாக்கு போறது, இல்ல வந்து மற்றவர்களோடு சேர்ந்து கொண்டு அரட்டை அடிச்சுட்டு படிக்காம இருக்கிறது, இந்த மாதிரி தாக்கங்கள் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா மனம் பக்குவப்பட்டு விடுகிறது. எல்லா விழாக்கள்லயும் கலந்துக்கணும்மா, மருவத்தூர் நீ மட்டும் போக கூடாதுமா, எங்களையும் கூட்டிட்டு போ, நாங்களும் வருவோம், நாங்களும் குரு அம்மாவை பார்க்கணும், நாங்களும் கஞ்சி எடுக்கணும், பாலபிஷேகம் பண்ணணும். இவ்வாறு செய்ய 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 இந்த மந்திரங்களை சொல்ல சொல்ல மேல்மருவத்தூர் திருத்தலத்திற்கு வர வர என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய மனம் பக்குவப்பட்டு படிப்பில் ஆர்வம் வந்து ஆன்மீகத்தில் ஆர்வம் வந்து அம்மா எப்படியெல்லாம் நினைக்கிறாங்களோ, தன்னுடைய பிள்ளைகள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அம்மா நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி வந்து அந்த குழந்தைகள் உருவாகி விடுவார்கள். ஒரு அம்மா வந்து தன்னுடைய பையன் படிக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு அம்மாட்ட வந்து பாத பூஜை பண்ணி கேட்டாங்க. அம்மா பையன் படிக்க மாட்டேங்கிறான். அம்மா அதுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? காலம்பரை பல்லு விளக்கிட்டு சக்தி ஒளி புக்கு எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் நீ அதை படிச்சுட்டு அப்புறம் உன்னுடைய பாடப்புஸ்தகத்தை படி நல்லா மனசுல பதியணும். எவ்வளவு பெரிய விஷயம். இந்த இந்த அம்மா சொன்ன இந்த கருத்தை வந்து அப்படியே அருளாணையை கேட்டு நடந்து பயன் பெற்றோர் பலர், நிறைய பசங்க அதே மாதிரி காலம்பரை பல்லு விளக்கிட்டு நீங்க எல்லாம் காலங்கத்தால எப்படியும் படிக்க உட்காருவீங்க. அப்ப படிக்க உட்கார்றதுக்கு முன்னாடி அந்த சக்தி ஒளியிலேருந்து ஏதோ ஒரு பக்கம் அம்மாவினுடைய அருள்வாக்கு இல்ல எந்த என்ன இருக்குதோ உங்களுக்கு வந்து எந்த ஒரு பக்கத்துல எடுத்து படிக்கணும்னு தோணுதோ அம்மாவை பற்றி அந்த விஷயங்களை படித்து விட்டு நீங்கள் படித்தால் கண்டிப்பாக மனதில் பதியும். அப்போ அம்மா சொல்றாங்க, அதுவும் குறிப்பாக பெண்கள் ஆன்மீகத்தில் ஈடுபடுகின்ற பொழுது ஒரு பையனோ யாரோ ஒருத்தர் நம்மள்ட்ட வந்து பேசுறாங்கன்னா அவங்க எந்த நோக்கத்தோடு வந்து பேசுகிறார்கள் என்பதை நான் உனக்கு புரிய வைப்பேன்கிறாங்க. நமக்கு மனசுக்குள்ள புரியும், அதாவது இல்ல இந்த ஆள் சரியில்லை, ஒண்ணுமே இல்லை. இப்ப நீங்க ரெண்டு பேர் போறீங்க, மருவத்தூர் போறீங்க, கையில பர்ஸ் வச்சிருக்கீங்க, யாரோ ஒருத்தர் வந்து பாப்பா இங்க வாமா அப்படின்னு சொன்னா இல்ல இவர் சரியில்லை,
இவர் சொல்றாரு நம்ம போக வேண்டாம், எங்க அம்மா அங்கதான் உட்காந்துருக்காங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கரெக்டான வழியில போவீங்க. அதாவது அந்த உள்ளுணர்வு மூலமா உங்க மனசுலயே அம்மா தோணி அதை புரிய வைப்பாங்க, இது தப்பான ஆளு, இது தப்பான வழி, இது வேண்டாம், இதுதான் சரியான முறை, இப்படி போனாதான் நமக்கு வாழ்க்கை நன்றாக இருக்கும். இந்த நல்லது கெட்டதை பிரித்து பார்க்கும் சக்தி இந்த குழந்தைங்களுக்கு வந்துடும். அது வந்துடுச்சுனாலே வாழ்க்கையில் ஜெயித்து விடலாம். எது கெட்டது எது நல்லதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா நிச்சயமா நல்லதை நோக்கி தான் போவோம், தீயதை தவிர்த்து விடுவோம். தீயதை தவிர்த்து விட்டால் நிச்சயமாக வெற்றியும் ஜெயமும் வாழ்க்கையில் அமைதியும் நிம்மதியும் நம் பக்கம்தான் இருக்கும். அதனாலதான் குழந்தைகள் கண்டிப்பாக வரணும். அதே மாதிரி இளைஞர்களும் அம்மா சொல்றாங்க, இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நல்ல சக்தி இருக்கு, ஆற்றல் இருக்கு, ஆனா அவங்கள சுத்தி வந்து அந்த இன்டர்நெட் கல்ச்சர், செல்போன், சினிமா இதெல்லாம் இருக்கு. அப்போ அந்த மேகத்தை போன்று அந்த மோக வலை சூழ்ந்திருக்கு. அவங்கள ஆன்மீகத்தில் ஈடுபடுகின்ற பொழுது, ஈடுபடுத்துகின்ற பொழுது, அவர்கள் ஈடுபடுகின்ற பொழுது அந்த மனம், அந்த எண்ணங்கள் சிதறாமல் ஒருமுகப்பட்டு அவர்கள் நல்லபடியாக வாழ்க்கையில் ஜெயித்து வாழ்வார்கள் அப்படின்னு இருக்காங்க. அதனாலதான் கண்டிப்பாக குழந்தைகளும் இளைஞர்களும் அந்த படிக்கின்ற பருவத்திலே நிச்சயமாக சித்தர் பீடத்திற்கு, சக்தி பீடத்திற்கு, மன்றங்களுக்கு செல்ல வேண்டும். அழகா சொன்னீங்க சக்தி, ரொம்ப நன்றி சக்தி. ஓம் சக்தி, நீங்களா தொடர்ந்து அம்மாவினுடைய ஆன்மீகத்தில் எப்பவும் இருக்கணும். நம்ம வேண்டிக்கிறது அம்மாட்ட எப்பவும் என்ன வேண்டிக்கணும்னா, என்றென்றும் நான் வந்து அம்மாவினுடைய ஆன்மீகத்தில் நிலைத்திருக்க வேண்டும். ஏன்னா அம்மாவினுடைய ஆன்மீகத்தில் தான் இத்தனை வழிபாட்டு முறைகள், பெண்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு மற்ற ஆன்மீகத்துல எல்லாம் கிடைக்காது. அதே மாதிரி அம்மா வந்து எல்லா சக்தி பீடங்கள், கும்பாபிஷேகத்துக்கு போகும்போது ஒரு 4 சக்தி பீட கும்பாபிஷேகம் இருக்குன்னா, அந்த 4 ஊருக்கு பொதுவாக ஒரு ஊர்ல வந்து ஆன்மீக ஊர்வலம் நடக்கும். அந்த ஆன்மீக ஊர்வலத்துல வந்து நம்ம கலந்துக்கும் போது அத்தனை பேருக்கு அம்மா வந்து அழகான ஒரு ஒரு தெய்வீக அனுபவங்கள்லாம் வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரிதான் எனக்கும் வந்து இந்த கடலூர் ஆன்மீக ஊர்வலத்துல அம்மா வந்து முதன் முதலாக, அம்மா இருக்கக்கூடிய மேடையில் பேசுகின்ற அந்த அருமையான வாய்ப்பை அம்மா எனக்கு அளித்தார்கள். அதே மாதிரி 2015 சென்னை வந்து அப்படியே வெள்ளமா இருக்கு, வெள்ளம்னா அப்படி ஒரு வெள்ளம். அன்னைக்கு வந்து பொய்ச்சலூர் மன்றத்துல ஆண்டு விழா, அன்னைக்கு அங்க பேச போயிருக்கேன். அந்த மன்றத்துக்குள்ள போறதுக்கே வழியே இல்லை. அதாவது வந்து முழங்காலுக்கு மேல வந்து தண்ணி நிக்குது, அப்படியே நீந்திட்டு உள்ள போய் அங்க நின்னா அந்த ஷாக் அடிக்குது, அந்த மைக்க பிடிச்சா. அப்போ வந்து குளுரு, அந்த இடத்துல பேச ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு அம்மா அம்மான்னு கத்தினாங்க. அப்போ நான் நிக்கும் போது எனக்கு முன்னாடி வந்து அம்மா, அந்த மைக்குக்கும் எனக்கும் நடுவுல நம்மளுடைய குரு அம்மா வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டுட்டு நின்னாங்களாம். அந்த அம்மா அப்படியே கத்தினாங்க, அம்மான்னு அப்படியே ஒரு கரகோஷம். அம்மா வந்து அங்க நிக்கிறாங்க, பாருங்க பாருங்கன்னு. எத்தனை பேர் கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னு தெரியல. அப்போ அவங்க வந்து அம்மா வந்து அப்படி ஒரு அனுபவத்தை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை பார்த்த உடனே அவங்க சொன்ன உடனே, என்ன மழையா இருந்தாலும் சரி, இந்த மழையில வந்து வந்திருக்கிறதுனால அம்மா வந்து நீ பேசல, நான் தான் பேசுறேன்னு எனக்கு சொல்றது மாதிரி எனக்கு தோணுச்சு. இப்படி எல்லா விழாக்கள்லையும் நம்ம கலந்து கொள்கின்ற பொழுது, அம்மாவை நினைக்கின்ற பொழுது, தொண்டு செய்கின்ற பொழுது, அம்மா கொடுத்திருக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கின்ற பொழுது நிச்சயமா அம்மா நமக்கு காட்சி கொடுப்பாங்க. அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அந்த மாதிரி காட்சி உங்க அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். நீங்க எப்பவும் தொண்டு செய்யணும், நல்லா அம்மாவை இறுக பற்றி கொள்ள வேண்டும். என்றென்றும் மேல்மருவத்தூர் ஆன்மீகத்தில் இருந்து வாழ்வாங்கு வாழ வேண்டும். ஓம் சக்தி பராசக்தி, குருவடி சரணம், திருவடி சரணம். நன்றி சக்தி. எங்களை மாதிரி குழந்தைகள் 60 அம்மாவை இனிமேல் எப்படி உணர்வது சக்தி? நான் சொன்னேன் பாத்தீங்களா, இப்ப வந்து நம்ம ஆத்மார்த்தமா நினைச்சோம்னாலே கண்டிப்பா அம்மா அந்த இடத்துல வந்து வருவாங்க. இப்போ நம்முடைய இப்போ நான் சொல்றேனே, இப்ப வந்து அக்டோபர் 19 அன்று, 19-20 வெள்ளிக்கிழமை அன்று காலை அம்மா வந்து என்னை வந்து ஒரு கலச விளக்கு வேள்வி பூஜை பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்காக அந்த வேள்வி பூஜை அந்த அந்த கலச விளக்கு பூஜை, வேள்வி இல்லை, அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது அழுது கொண்டே நான் செய்து கொண்டே இருந்தேன். ரொம்ப அழுதுட்டே, அம்மா
என்னம்மா அது இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு மனசுல அவ்வளவு வருத்தத்தோடு அழுது கொண்டே செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அம்மா வந்து, நான் எங்கேயும் போகல, ஒளி வெள்ளமாக நான் உங்க கூட தான் இருக்கேன் அப்படிங்கிறத அறிவுறுத்தும் விதமாக அந்த 9 விளக்கு ஏற்றி இருக்கக்கூடிய அந்த இடத்தையே அப்படியே ஒளி காடா மாத்தி காமிச்சாங்க. ஒரு 20 வினாடிகளுக்கும் குறைவாக, ஒரு லெஸ் தென் 20 செகண்ட்ஸ் வந்து அப்படியே அந்த இடம் அப்படியே ஒளி காடா மாதிரி மறுபடியும் அப்படியே குறைந்தது சாதாரணமா. அதே மாதிரி அடுத்த நாள் ரொம்ப அழுதுகிட்டே நான் படுத்திருந்தேன், அம்மா உங்களை ரொம்ப மிஸ் பண்றோம்மா, எப்பம்மா மறுபடி பார்ப்போம், அம்மா நம்மோடு தான் இருக்கிறார்கள் ஆனா பாத பூஜையில அம்மா வந்து நம்மளோட பேசக்கூடிய அந்த வாய்ப்பு அது வந்து நமக்கு கிடைக்காதே அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஏக்கம். ஏன்னா அம்மா வந்து ஆதிபராசக்தியின் அவதாரம், ஆதிபராசக்தியின் அவதாரம் ஸ்தூல உடல் தாங்கி வந்திருக்காங்க. அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, என்னுடைய அவதார நோக்கம் நிறைவேறிய பிறகு நான் ஓங்காரத்தின் உள்ளே ஒடுங்கி விடுவேன். ஓங்காரத்தின் உள்ளே அப்படின்னா அதுல ஓங்காரத்துல அப்படியே ஆதிபராசக்தி அதுல கருவறை அம்மாவா நான் போய் உட்கார்ந்துருவேன். அதற்கு பிறகு நீங்கள் படிக்கும் மந்திரங்களை நான் அள்ளி விழுங்கியபடி இருப்பேன் அப்படின்னு இருக்காங்க அம்மா. அப்போ நம்ம மந்திரம் படிக்க 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 அதை அம்மா கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனாலும் அந்த நம்மளுக்கு மனசுல அந்த ஒரு குறை இருக்கும், நிச்சயமா அம்மா வந்து பாத பூஜை பண்ணி அம்மா நம்மள்ட்ட பேசி அது வந்து நடக்கலையேங்கிற ஒரு வருத்தம் நமக்கு இருக்கும். அப்போ அந்த வருத்தத்தோடு நான் இருக்கின்ற பொழுது அன்று இரவு, சனிக்கிழமை இரவு, நம்ம சித்தர் பீடத்துல இருக்கக்கூடிய அந்த கருவறையில இருக்கக்கூடிய சுயம்பிலே நம்முடைய குருபிரான், நம்முடைய ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் ஒளி பொருந்திய 2 கண்களையும் அம்மா சுயம்பிலே அப்படியே காட்டினார்கள். அதாவது நான் சுயம்பிலே உறைந்திருக்கின்றேன். அங்கிருந்து தானே வந்தாங்க அம்மா, ஆதிபராசக்தியும் அம்மாவும் ஒன்றுதான். ஆனா நம்மள்ட்ட பேசுறதுக்கு கருவறை அம்மாவா வந்து நம்மள்ட்ட பேச முடியுமா? நாம எல்லாம் பயந்துருவோம். அது எப்படி கருவறையில் இருக்கக்கூடிய சிலை வடிவிலே இருக்கக்கூடிய அம்மா வந்து நம்மள்ட்ட பேச முடியுமா? பேச முடியாது. அப்ப நம்மோடு பேசுவதற்கும் பழகுவதற்கும் நமக்கு அருள் வாக்கு சொல்றதுக்கும் அதற்காக ஆதிபராசக்தி அந்த ஸ்தூல வடிவத்தை தாங்கி மனித வடிவத்திலே வந்தார்கள். அவதார நோக்கம் அவங்களுக்கு நிறைவேறிடுச்சு, முடிச்சிட்டாங்க. அம்மாவுடைய அவதார நோக்கம் என்ன? அடித்தட்டு மக்களிடையே ஆன்மீக விழிப்புணர்வை ஏற்படுத்துவது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான மக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாமர மக்கள், படிக்காதவங்க, ஏழைப்பாளை எல்லாம் வந்து மருவத்தூர்ல வராங்க. அப்படி ஒரு விழிப்புணர்வை அம்மா ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெண்களுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையிலிருந்து உயர்த்துவது. எல்லா இடத்துலையும் பெண்கள் வந்து அந்த விளக்கு ஏற்படக்கூடிய நாட்களில் அவர்கள் வந்து ஆன்மீகத்துக்கு வரக்கூடாதுன்னு, ஆனா அம்மா அதையும் மாத்தி விளக்கு உனக்குத்தான், எனக்கில்லை மகளே, நீ சுத்த பத்தமா வந்து நீ கருவறை பணியும் செய்யலாம், நீ எல்லாமே பண்ணலாம், இருமுடி சுமந்து வரலாம், நீ எந்த வேலை வேணாலும் பண்ணலாம்னு சொல்லி சொன்னாங்க. உலகத்தை அழிவு பாதையிலிருந்து காப்பாற்றுவது, வேள்வி முறைகளை நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆடிப்பூர கஞ்சி, கஞ்சி வார்த்தல் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றால் அந்த பாலபிஷேகம் பண்றது, கஞ்சி வார்த்தம் பண்றது, அதெல்லாம் வந்து நம்முடைய உயிரை காக்கும், மன வளத்தை கொடுக்கும், உடல் நலத்தை கொடுக்கும், மழை வளத்தை கொடுக்கும், மழை வளம் மூலமாக மண்ணும் வளம் பெறும். இப்படி எல்லா ஒரு ஒரு விழாவுக்கும் அம்மா வந்து நம்மள எல்லாம் வர வச்சு நம்மளுக்கு எல்லா வகையான பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுத்து விட்டார்கள். அந்த அம்மா கொடுத்த அந்த அருள் வட்டம், அந்த பாதுகாப்பு வட்டத்திற்குள், பாதுகாப்பு வளையத்திற்குள் நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம எந்த தீய சக்தியும் நம்மை எதுவுமே செய்ய முடியாது. அம்மா கொடுக்கிற மந்திரங்களை வந்து நம்ம சக்தி பீடத்திலையும் இதுலயும் நம்ம படிக்கும் போது எப்படி தீய சக்திகளின் ஆதிக்கம் எல்லாம் போகுதோ அதே மாதிரி அம்மா கொடுத்த வழிமுறைகளின்படி நாம் செய்கின்ற பொழுது நிச்சயமாக நீங்கள் அம்மாவை உணர்வீர்கள். நீங்க மந்திரம் படிங்க. இன்னைக்கு வந்து அம்மா படுக்க போகும்போது அம்மா சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா, புதன்கிழமையானா படுக்க போகும்போது 7 முறை மூல மந்திரம் சொல் அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி வியாழக்கிழமை குரு நாள் அன்னைக்கு 9 முறை குரு போற்றி படித்துவிட்டு, அம்மா இன்னைக்கு நீங்க எனக்கு கனவுல வாங்கம்மா கேளுங்க, கண்டிப்பா அம்மா வருவாங்க, நிச்சயமா வருவாங்க, வந்து நாம கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க. இல்ல நீங்க தியானம் இருக்கீங்களா, தியானத்துல அம்மா உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. இப்படியாக இந்த பாதுகாப்பு வட்டத்திற்குள் இருக்கின்ற பொழுது உங்களுக்கே புரியும் அம்மா நம்மை
இந்த ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம இந்த கொஸ்டின் வந்து படிக்கணுமா, ஐயோ அதை விட்டுட்டு போயிடலாமா, நேரம் இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு, அம்மா இந்த கொஸ்டினை விட்டுட்டேம்மா, அது மட்டும் வரக்கூடாதுமா அப்படின்னு நினைச்சிட்டு, ஆனா ஏதோ ஒரு விதத்துல அம்மா வந்து உங்களுக்கு அந்த தன்னுடைய இருப்பை உங்களுக்கு காட்டி கொடுத்துருவாங்க. இப்ப நீங்க அங்க போய் உட்காடுறீங்க, அப்போ ஒரு ஆப்ஷன்ல அந்த கொஸ்டின் வந்து இது இல்ல அது அப்படின்னா, அப்பாடா நல்லவேளை அந்த கொஸ்டின் எனக்கு தெரியும், அம்மா காப்பாத்திட்டம்மா, அது ஒண்ணு. அதே மாதிரி குரு அம்மா தன்னுடைய இருப்பை ஒரு ஒரு நொடியும் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார்கள். ஏன்னா அம்மாவும் ஆதிபராசக்தியும் ஒன்றுதான். ஆதிபராசக்தி கருவறையில இப்ப முதல்ல வந்து அருட்கூடத்துல இருந்து நம்மளுக்கு பார்த்து பண்ணாங்க, இப்போ கருவறையில் சுயம்பிலே கருவறை அம்மாவாக சுயம்பிலே அமர்ந்து கருவறை அம்மாவாக அமர்ந்து நமக்கு நம் தன்னுடைய இருப்பை உணர்த்தி அருளை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருப்பார்கள், நம்மை காப்பாற்றிக் கொண்டே இருப்பார்கள். மிக அருமையாக விளக்குனீங்க சக்தி. அடுத்த கேள்விக்கு போகலாம். கடைசி கேள்வி இது. சொல்லுங்க. நீங்க கம்பேரிங் தொழில் சிறப்பா செஞ்சுட்டு வரீங்க. அந்த சமயங்கள்ல அம்மா உங்களுக்கு கொடுத்த அனுபவங்கள், அந்த நினைவுகள் ஏதாவது எங்களோட பகிர்ந்து கொள்ள முடியுமா சக்தி? அந்த நேரத்துல உங்களுக்கு நடந்த சமயங்கள். கண்டிப்பா கண்டிப்பா சக்தி. இப்போ நாங்க இதுல நாமக்கல் மாவட்டத்துல வந்து அங்க வந்து பேசுறதுக்கு போகும்போது சில குறிப்பிட்ட விஷயங்கள், அதாவது எந்த ஒரு சில அனுபவங்கள் அவங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும். இப்ப நாங்க எப்ப போறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி, இப்ப விழா வந்து அன்னை அம்மாவினுடைய அவதார திருநாள் விழா இங்க நம்ம மேல்மருவத்தூர்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க நடக்கும், இல்ல ஆடிப்பூர கஞ்சி வார்த்தல் மேல்மருவத்தூருக்கு அப்புறம் சக்தி பீடத்துல நடக்கும். சோ அந்தந்த விழாக்கு தகுந்த மாதிரி அப்போ அதுக்கு அதோடு தொடர்புடைய அந்த நிகழ்வுகள் அதை வந்து நாங்க சொல்லணும்னு நினைச்சிட்டு போவோம். ஆனா சமயத்துல பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம நான் நினைத்து இதை சொல்ல வேண்டும் என்று நினைத்திருப்பேன், ஆனா அதை விட்டுட்டு வேற ஒரு அனுபவம் என்னையும் அறியாமல் நான் சொல்லியிருக்கிற நிகழ்வுகள் உண்டு. அப்ப நான் நினைச்சுக்கிறது, இது வந்து நம்ம சொல்லணும்னே நினைக்கலையே, எதுக்காக இதை வந்து நம்ம சொன்னோம், அது பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து சொல்லுவாங்க, சக்தி நான் ரொம்ப மனசு குழம்பி போயிருந்தேன், நீங்க சொன்ன அந்த விஷயத்த கேட்டதுக்கு அப்புறம் இப்ப என் மனசு தெளிவாயிடுச்சு, நீங்க அந்த ஒரு அனுபவம் சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த அனுபவத்துல இருந்து எனக்கு இப்ப மனசு வந்து குழப்பமெல்லாம் நீங்க தெளிவா இருக்க சக்தி, அம்மா எனக்கு கண்டிப்பா பண்ணுவாங்க அப்படின்னு அப்பதான் எனக்கு புரிஞ்சது. அந்த ஒரு சக்திக்காகத்தான் நான் என்ன சொல்ல என்ன ஒரு அனுபவத்தை சொல்ல இருந்தேனோ அதை அம்மா மாத்தி வேற ஒரு அனுபவம், அந்த அம்மாவுக்கு வந்து மனதில் அமைதியையும் நிம்மதியையும் கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை அம்மா சொல்ல வைத்தார்கள் அப்படிங்கிறது வந்து எனக்கு அப்போ புரிஞ்சது. அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்துல நடக்கும்போது கடலூர்ல வந்து அப்போ தொடர்ந்து இந்த பண்ருட்டி நெய்வேலி அந்த கும்பாபிஷேகம் எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருந்தது. அப்போ வந்து கடலூர்ல ஊர்வலம், அப்போ அம்மா உட்கார்ந்துருக்கிற மேடையில வந்து பேசுறதுக்கு நமக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த போது, அப்போ அம்மா வந்து அந்த அம்மா கூட இருக்கக்கூடிய அவரை பார்த்து அவங்கள பேச சொல்லுங்கன்னு, அவங்க ஏதோ ஜாடையா அம்மா அப்படி அப்படி கையை காமிச்சோன்னு அவர், அம்மா உங்களை பேச சொன்னாங்க அப்படின்னு. என் வாழ்நாளிலே மறக்க முடியாத அனுபவம் சக்தி அது. அம்மா வந்து நீ பக்தி பிரச்சாரம் செய் என்று சொன்னார்கள், அம்மா சொன்னதை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பக்தி பிரச்சாரம் பண்றதுக்கு எப்படி எப்படியெல்லாம் பண்ணா அது சிறப்பா வரும்னு அதுக்கு உண்டான முயற்சிகளை எடுத்து செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த கடலூர் ஊர்வலத்திலே அம்மா வந்து இந்த மேடையில பேசு அப்படின்னு சொல்லி சொன்னது வந்து என்னுடைய வாழ்நாளிலேயே ரொம்ப மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. அதற்கு அம்மாவுக்கு நான் எவ்வளவு கோடி நமஸ்காரங்கள் செய்தாலும் தகும். நிஜமாவே வந்து அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அம்மா எனக்கு அப்ப கொடுத்தாங்க. அதற்கு பிறகு பல மேடைகளில் பேசினாலும் அம்மா அமர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அம்மன் அந்த மேடையில ஆன்மீக ஊர்வலம் நடக்குது, பக்தர்களும் தொண்டர்களும் அப்படியே லட்சக்கணக்கில் போயிட்டு அப்படியே கண்ணீர் வடிச்சு ஒரே கோஷம் ஓம் சக்தி பராசக்தின்னு அந்த இடத்துல அம்மா வந்து பேச வச்சது என்னால மறக்கவே முடியாத ஒரு நிகழ்வு சக்தி. ரொம்ப அருமையா சொன்னீங்க சக்தி. விளக்குனதற்கு நன்றி. நன்றி. உங்கள் உங்கள் அனைவருக்கும் குடும்பத்தாரும் வளமுடனும் நலமுடனும் வாழ பங்காரம்மாவை நாங்க பிரார்த்தனை செய்யுங்க.
கண்டிப்பாக அம்மா ஓம் சக்தி. நிழலால் அனைவரும் நன்றாக இருப்போம், நன்றாக இருப்போம். ஓம் சக்தி. ரொம்ப நன்றி சக்தி. இன்னைக்கு ரொம்ப இருந்திருக்கணும்னு நம்புறோம். அடுத்த வாரம் இன்னொரு அம்மா தொண்டர் ஒருவரோட நேர்காணல சந்திப்போம், மீண்டும் பண்ணுவோம். பங்காரம்மா கேஸ் சேனலை லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க, செய்ய மறந்துடாதீங்க. ஓம் சக்தி. இறைவன் நான் என்னல் வாடி, உன்னிறை சக்தி பீடம் ஓமிரும் ஒளியில் வாடி, கண்ணிறை மணியே ஆன கருமறை பொருளே வாடி, தென்றிறை உலகமெல்லாம் விருந்துணை வாழி வாழி. ஓம் சக்தி.